அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பவின் இனிய இல்லம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு தோசை ரெசிபி. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னோட கிட்ஸ் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். பன்னீர் சீஸ் மஷ்ரூம் தோசை தான். இது வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்கும். இது செய்ய தேவையான பொருட்களை இப்ப பார்க்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன், நல்லா பொடியை நறுக்கியிருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளி, அதுவும் சாப் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் வந்து ஒரு 10 பீஸ் எடுத்திருக்கேன், அதுவும் நல்லா பொடியை நறுக்கிக்கோங்க. பன்னீர் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், அதுவும் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அப்புறம் மொசரெல்லா சீஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், நீங்கள் வேணும்னா அமுல் சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கறி மசாலா இது ரொம்ப நல்லாயிருக்கும், அது ஒரு 1/2 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் பெப்பர் பார்த்தீங்கன்னா வெறும் பெப்பரை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன். கஸ்தூரி மேத்தியும் ஒரு 1 டீஸ்பூனுக்கு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆன அப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோன்னே வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு ஒரு 50% குக் ஆகுனா போதும் வெங்காயம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் குக் ஆன அப்புறமா நம்ம டொமேட்டோ போட்டுக்கலாம். தக்காளி 1 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துருக்கேன், இல்லைனா நீங்கள் 2 கூட எடுத்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மஷ்ரூம்ஸ்லாம் கட் பண்ணி வச்ச மஷ்ரூம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ மஷ்ரூமில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஈரமாக இருக்க தேவையில்லை. இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு எனக்கு, அதனால் மசாலா ஆட் பண்ணிடுறேன். சில்லி பவுடர், அப்புறமா வந்து தனியாத்தூள், கரம் மசாலா, அப்புறமா நம்மளோட கறி மசாலாவும் உப்பும் தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் உப்பு இந்த கிரேவி இந்த ஸ்டஃபுக்கு தேவையானது மட்டும் தான் போட்டிருக்கேன், ஏன்னா தோசை மாவில் வேணால் உப்பு இருக்கும் அதனால தான். ஸோ இதெல்லாம் நல்லா கலரிட்டி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் லிட் போட்டு. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ தண்ணி எதுவும் இல்லாமல் இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து நிறைய போட்டுக்கலாம், 200 கூட போட்டுக்கலாம் பன்னீரை, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா பன்னீரும் நல்லா அந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ண விடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மீதி இருக்க அந்த பெப்பரையும் கஸ்தூரி மீத்தியும் நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் திருப்பி வெயிட் பண்ண. இப்போ நம்ம தோசைக்கு தேவையான வந்து ஸ்டஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு தோசை தவா வச்சாச்சு. கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு டிஷ்யூ பேப்பரில் வைப் பண்ணிட்டேன். காட்டனுக்கு துணியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசை வந்து மெலிசாக இல்லாமல் ரொம்ப தடுசாக இல்லாமல் மீடியமாக ஊற்றுங்க. அப்போ தான் நம்ம ஸ்டஃப் வச்சு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அப்போது இப்போ நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் இல்லை பட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம செஞ்சிருந்த அந்த ஸ்டஃப்பெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா சுற்றி நான் வந்து போட்டாச்சு இந்த ஸ்டஃப்பை. இப்போ நான் வந்து சீஸ் போடுறேன். சீஸும் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த தோசை ஊற்றும் போது கண்டிப்பாக ஒரு டிஷ்யூ பேப்பரில் இல்லைன்னா காட்டன் துணியில் தொடச்சிட்டு நீங்கள் பேனை தொடச்சிட்டு ஊற்றுங்க. அப்போ நல்லா வரும் அடுத்தடுத்த தோசை. மெயினாக சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம் வேண்டாம், மீடியமான சிம்மில் வைங்க. அப்புறம் போ ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம. ஏன்னா அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ லிட் ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜ் போதும் நம்மளுக்கு. இப்போ தோசையை நம்ம வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்ல ஒரு கோல்டு கலரில் இருக்குது தோசை. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துன்ட்டு. இது கூட வந்து நீங்கள் சாஸ் இல்லை மயோனைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட பன்னீர் சீஸ் மஷ்ரூம் தோசை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.